என்னோட ஃபஸ்ட்டு படம் ஸ்னேஹாவின் காதலர்கள். இந்த படத்தில் நான் ஒரு லீடாக பண்ணியிருக்கேன். என் கூட சேர்ந்து ஆதிஃப், திலக், ஐ மீன் அஸ்வத் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து கீர்த்தி செட்டி. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, எப்படி சரண் சாரோட படம் ஆட்டோகிராஃபோ அதே மாதிரி இது ஸ்னேஹாவின் காதலர்களோட ஆட்டோகிராஃப், ஐ மீன் ஸ்னேஹாவோட ஆட்டோகிராஃப். ஸோ அதை மையமாக வச்சு எடுத்திருக்கோம். இந்த படத்தில் என்னோடய கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா, ஒரு சிட்டியில் ஒரு பையன் நல்லா வாழ்ந்திருக்கான். ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இதில் விரத்தி ஆகிட்டு இங்கேருந்து அப்படியே கொடைக்கானலுக்கு போகிறான். ஸோ கம்ப்ளீட்டாக எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே போயிட்டு எப்படி ஸ்னேகா அவங்க கூட பழகுறாங்க, ஸோ அதுதான் கதை. ஸோ யார் கூட ஸ்னேகா கடைசியில் சேர்றாங்கன்றது தான் கதையே. ஸோ பாருங்கள், இந்த படம் அவுட் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை பற்றி நிறைய பேர் விமர்சிச்சிருக்காங்க. ஸோ அண்ணன் சீமான் அண்ணன் நிறையா பேர் சொல்லணும்னா, நிறையா ஜோதி, ஜானகி, ஜெயராம் நிறையா பேர் வந்து இதை பற்றி நல்லா விமர்சிச்சிருக்காங்க. ஆர்யு உதயகுமார் டேரக்டர் நிறையா பேர் நல்லா இருக்குன்ட்ருக்காங்க. அவங்களோட பிளஸிங்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து படம் வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைக்கணும். இந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்து உங்களோட விமர்சனத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எதனா குறைகள் இருந்துச்சுன்னா நாங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் திலக் பேசிகிட்டு இருக்கேன். ஸ்னேஹாவின் காதலர்கள் நானும் ஒன் ஆஃப் த ஹீரோவாக பண்ணியிருக்கேன். என் கூட வந்து கோ ஆர்டிஸ்ட் ரத்னகுமார், ஆத்திஃப், உதய், எஸ்பெஷலி ஹீரோயினை பற்றி சொல்லியே ஆகணும், கீர்த்தி செட்டி, அழகர் சாமியின் குதிரையில் பண்ணியிருக்காங்க. இதில் என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு பிளேஃபுல்லான ஒரு கேரக்டர். எனக்கு ஒரு அழகான ஒரு சாங் கொடுத்துருக்காங்க, யாதும் ஊரே யாவரும் தீவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். நல்ல குத்துப்பாட்டு, ஆஸ் யூஷுவல் சன் மியூசிக்கில் வர மாதிரி நல்ல ஒரு சாங் அது. 3 days ஷூட் பண்ணாங்க கோயம்புத்தூரில். இட் வாஸ் எ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். தயவு செஞ்சு எல்லோரும் மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ. லைவ் ஆன் நோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் ஆத்திஃப். நான் வந்து ஸ்னேகாவின் காதலர்கள் திரைப்படத்தில் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். படத்தில் என்னுடைய கேரக்டர் பேர் எழில். என்னுடைய கேரக்டர் எப்படின்னா, நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிற ஒரு இந்திய மாப்பிள்ளை. நீங்கள் யூஸ்வலாக அந்த அமெரிக்க மாப்பிள்ளை, ஃபாரின் மாப்பிள்ளையெலாம் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு இந்திய பெண்ணை மணக்க போகிற ஒரு இந்திய மாப்பிள்ளை நான். ஸோ அந்த டைமில் வந்து பொண்ணை வந்து பார்க்க போகும்போது அவங்க எங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷன் மூலமாக நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறோம், கொடைக்கானல் வர ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரி. இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக கீர்த்தி செட்டி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பாண்டிய நாடு, அழகர் சாமியின் குதிரை இந்த படத்தெல்லாம் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல நடிகை அவங்க. இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே வந்து சுமந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ன தவிர இந்த படத்தில் இன்னும் 3 கதாநாயகர்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு நல்ல ஸ்டோரியாக வந்திருக்கு. இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த படம்.